ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா, எல்லா விதமான இனிப்பு எல்லாமே நம்ம செய்யணும். இனிப்பு, கசப்பு, எட்டவரப்பு எல்லாமே செய்யணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து இன்ப துன்பங்கள் எல்லாமே நமக்கு வர்ற மாதிரி சமையல்லையும் எல்லாமே செய்யணும். அதனால் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, வேப்பம்பூ ரசம். இந்த ரசத்துக்கு வந்து நீங்கள் வந்து தக்காளி போட வேண்டாம், வெறும்னா புளிக்கரசலை மட்டும் கரைச்சிட்டு முதல்ல வந்து நீங்கள் கடுகு சீரகம் தலைக்க வேண்டாம். முதல்ல இந்த புளிக்கரசு லைட்டாக கரைச்சிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு ரசப்பொடியை நல்லா போட்டு நல்லா கலக்கி எல்லாமே ரெடி பண்ணி கீழே வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து வெறும்னா அந்த சுட்ட உடனே இதை கொதிக்க வச்சு இறக்கினதுக்கு அப்புறமா கடுகு சீரகம் தாளிச்சுட்டு வேப்பம்பூவை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா முறுக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே தாளித்து ஊற்றிடணும். மேலே பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ நல்லா மதக்கும். இது வந்து வேப்பம்பூ ரசம். இன்னைக்கு சித்திரை வருஷ பிறப்புக்கு எல்லாருமே வேப்பம்பூ ரசம் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லது, சுகருக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவியல். அவியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டி போட்டு. இன்றைக்கி வெங்காயம் சேர்க்க மாட்டோம், அதனால் பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டு தேங்காயை தாளித்து கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிட்டு கடுகு போடாமல் இறக்கிடுவோம் அவியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி. மாங்காய் வந்து ரொம்ப பழுத்தும் இல்லாமல் கொஞ்சம் காயாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். அதை நல்லா பொடிசாக வெட்டிடுங்க, தொளியை எடுத்துருங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு அது காரத்துக்கு வந்து ஒரு வத்தலையும் கிள்ளி போட்டு இந்த மாங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு உப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினோடனே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வண்டவெள்ள பொடியோ அச்சு வெள்ள பொடியோ போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இறக்கிட வேண்டிதான் மாங்காய் பச்சடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவல் பண்ணியிருக்கேன், அவல் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். அவலை வந்து நல்லா அலசிடுங்க. நல்லா அலசிட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இந்த அவலை போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும். நல்லா கையை இது வச்சு கரண்டி வச்சு நல்லா இது பண்ணிட்டே இருந்தீங்க நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மண்டவெள்ள பொடியோ நாட்டு சர்க்கரையோ இது சீனியோ எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். எதுனாலும் நல்லா போட்டுட்டு இன்னொரு கடாயில் நெய்யை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம்லாம் போடுங்க, இல்லை ஏலக்காயும் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவல் வந்து ரெடி ஆயிரும். அவல் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இனிமேல் தான் வடை மட்டும் செய்யணும். வடை வந்து இன்றைக்கி வந்து முட்டைக்கோசு வடை, வெங்காயம் போட முடியாது. ஸோ வடைக்கு நம்ம அரைச்சி வச்சாச்சு, முட்டைக்கோசு வடை வடைக்கு அரைச்சி வச்சுட்டேன். அரைக்கும் போது பச்சை மிளகாய் போட்டு இஞ்சியும் போட்டு அரைச்சிருக்கேன். முட்டைக்கோசை லாஸ்ட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி முட்டைக்கோசையும் பொடிசாக வெட்டி போட்டுட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அதையும் ஒரு அரை அரைச்சி சேர்த்து எடுத்து வச்சாச்சு. தட்டி போட்டுற வேண்டி தான். இதான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் சித்திரை வருஷம் பருப்பு ஸ்பெஷல். சாம்பார் வந்து பருப்பு சாம்பார், வெண்டக்காய் போட்ட சாம்பார். என்ன சாம்பார் ரெடி ஆகலை, ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சித்திரை வருஷ பருப்பு ஸ்பெஷல் இதான். நீங்களும் நல்ல வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல எல்லாருக்கும் நல்ல செழிப்பாக இருக்கட்டும். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்து வடை, முட்டைக்கோஸ் வடை. உளுந்த வடை வந்து நம்ம உளுந்து மிக்சியில் அரைக்கும்போது உப்பு போட்டு அரைக்கும்போது ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, ரெண்டு மிளகு கொஞ்சம் மிளகையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி முட்டைக்கோசை கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஒரு திருப்பு திருப்பிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு திருப்பு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டிங்கன்னா இந்த மிக்சியில் அரைச்ச வடை மாதிரியே இருக்காது, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் வடை வந்து முறுக்கலாகவும் வரும், நல்ல முறுமுறு, நல்ல சிவப்பு கலர், நல்ல முறுமுறுன்னு வரும். நார்மலாக கிரைண்டரில் அரைச்ச வடையோட சூப்பராக இருக்கும் முட்டைக்கோஸ் வடை வந்து. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. இந்த முட்டைக்கோஸ் வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கலராக கொண்டு சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பாருங்கள் அமுக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் இந்த முட்டைக்கோஸ் வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.